அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அணுகுமுறைக்கும் மற்ற ஞானிகளின் அணுகுமுறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. ஐயா அவர்களுக்கும் மற்ற ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க கருத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கருத்தையும் நான் உங்களோட பதிவு செஞ்சு நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம். பதில் கொடுக்கிறதுக்கு நந்தகுமார் வந்திருக்காங்க சேலம். அவங்களை அன்மியூட் பண்றேன். நந்தகுமார் நீங்க பேசலாம். ஐயா கேக்குறீங்களா? நல்லா கேக்குறீங்க, சொல்லுங்க. நம்ம ஐயா மத்த இவங்க வந்து அடையறதுக்கு ஏதோ ஒண்ணு சரி மனதை வந்து சரி செய்ய சொல்லுவாங்கய்யா. நம்ம பகவத் ஐயா பொடி பத்தி மனசு சரி செய்ய தேவையில்ல அப்படிங்கிற ஒரு இது புரிதல் இருக்குதுங்கய்யா. ரெண்டாவது ஏதோ ஒண்ணு அடையறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது எல்லா ஞானிகளும் சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு இங்க செய்யணும் அப்படிம்பாங்க. நீங்க எதுவுமே நீங்க செய்ய தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் மத்த இது வந்து மத்த ஞானிகள் வந்து நீ ஏதோ ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பகவத் ஐயா புரிதல்படி நீங்க முயற்சி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம இது வந்து ஒரு மத்த ஒரு ஞானிகள்லாம் ஒரு மனதை ஒரு ஷேப்ல வச்சுக்கணும், ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம புரிதல் படி கட்டுப்பாட்டுக்கு எதுவுமே அந்த எந்த ஒரு ஃப்ரேம்லயும் அடக்க தேவையில்ல, அது பாட்டுக்கு அதோட இயக்கத்துல இருக்கட்டும் அப்படிம்பாங்க. சோ எந்த ஒரு ஷேப்லயும் ஒரு அடக்க தேவையில்ல அப்படிங்கறது இதுதான் என்னோட டிஃபரன்ஸ் புரியுது. ஓகேங்க, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. உங்களை நான் மீட் பண்றேங்க. ஆர் லக்ஷ்மண் அவங்க வந்திருக்காங்க. ஐயா அவங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது மத்த ஞானிகள்லாம் வந்து சொன்ன மாதிரி அடையறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் இல்லாம மத்தவங்க வந்து புற உலகத்தை ஒதுக்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஐயாவுடைய இதுலதான் புற உலகத்தை நிர்வகிக்கவும் பண்ணிக்கணும், அதை வந்து நல்லபடியா நடத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு இதை கொடுத்து அகம்புறம்னு ரெண்டா பிரிச்சு அகத்துக்கு தனியா வந்து எதுவும் பண்றதுக்கு இல்லைன்ற மாதிரியும் வெளியிலதான் நம்மளுடைய செயல்பாடு இருக்குங்கிறதுனால சொன்னதுனால எல்லாருமே இதுல ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை வருது. ஏன்னா விட்டுட்டு போயிடணும், அகத்து புறத்தை விட்டுட்டு போனாதான் அகத்துல நம்ம சாதிக்க முடியுங்கிற போது ஒரு பயம் வந்துருது எல்லாருக்கும். எப்படி நம்மளுடைய குடும்பங்களையும் கவனிச்சுக்கிட்டு எப்படி நம்ம இது பண்ண முடியும், இது நமக்கு சரியா வராதுங்கிறது ஒதுக்கி போயிடுறாங்க. இந்த நிலைமைக்கு அப்புறம் சாதாரண ஒரு சர்வசாதாரணமான ஒரு ஆளு கூட இதை நம்ம ட்ரை பண்ண முடியும், இதுல பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இதுல வருதுங்க. ஓகே ஓகே, இதுதான் ஐயாவுடைய சொன்னீங்க. நன்றி. ஓகேங்க, நன்றி. கை எழுத்துல ஒரு சின்ன தடை வந்துச்சு, அது நிவர்த்தி பண்ணிட்டோம். ஓகே, சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேங்கய்யா, நீங்க பேசுங்கய்யா. வணக்கம் ஜீவமணி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். மற்ற ஞானிகள் வந்து அதிகமாக சொல்லி இருக்கும் எல்லாம் கடவுள் செயல், நீங்க எல்லாத்தையும் கடவுள்கிட்டயே விட்டுடுங்க என்று சொல்லி இருக்கிறேன். சில பேர் சில பேர் சொல்லி இருக்கணும் நீங்க எல்லாத்தையும் துறக்க வேண்டும் என்று, அகத்தையும் புறத்தையும் எல்லாத்தையும் துறக்க, குடும்பங்களையும் எல்லாத்தையும் துறக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு இதுல இவர் மேஜர் டிஃபரன்ஸ் வந்து
இவர் என்ன ஐயா சொல்றது ஒன்றையும் பிரித்து சொல்ல இல்லை. அகம் 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 வேறு புறம் வேறுன்றத பிரித்து ஒரு தரம் சொல்ல இல்லை. அதுதான் அந்த மற்றவையும் இதே மெசேஜ் தான் சொல்ல எத்தனிச்சிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு கிளியராகவும் இவ்வளவு சயின்டிபிக்கலாகவும் ஐயா தான் சொல்லி இருக்கிறார். ரொம்ப முடிச்சுங்க, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதுதான் என்னுடைய இல்ல, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்றது உண்மை. ஏன்னா இந்த அகம்புறம் எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லைங்கிற ஒரு பிரித்து தெளிவாக ஞானத்தை கொடுத்ததுல ஐயாவுடைய பங்கு ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு தெளிவா யாரும் கொடுக்கல. அறிவியல் ரீதியாகவும் நல்ல ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஐயா கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்றது 100% உண்மைங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஓகே ஓகேங்க, நான் உங்களை மீட் பண்றேங்க. கார்த்திக் பெங்களூர், கார்த்திக் பெங்களூர் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. என்னோட கருத்துப்படி ஒரு ரெண்டு உதாரணத்தோட சொல்லலாம்னு பாக்குறேன் ஐயா. அது சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஏன்னா நிறைய எல்லாத்தையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட தெரிஞ்சிட்ட மாதிரி இருந்து கடைசியில ஐயா கிட்ட வந்த பிறகு, ஓ இதைத்தான் இவ்வளவு சுத்தி வளர்ச்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்களா அப்படின்றது வந்து அவங்களும் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லாம விட்டுட்டனால ஒன் மாதிரி சுத்தி வளர்ச்சி சொன்ன மாதிரியே எனக்கு இது ஐயா வந்த பிறகு எனக்கு நிறைய புரிய வந்தது. அதுல ரெண்டு உதாரணம் எடுத்துக்கிட்டு சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன் நானு. சொல்லுங்க. ஒண்ணு வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றது ஒண்ணும். இன்னொன்னு வந்து புத்தா புக்ஸ்ல படிச்சப்போ ஒரு கோட் வந்தது என்னன்னாக்கா, தெர் இஸ் நோ வாக்கர் பட் பாத் இஸ் கிராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா விளக்கத்தை கேட்ட பிறகுதான் இந்த ரெண்டு இதுக்கும் எனக்கு வந்து சரியான அவங்களும் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு பட்டது. எல்லா கடைசியில அகம்புறம் பிரிச்சு பார்த்த பிறகுதான் ஓ இவங்க சொன்னதும் கரெக்டா தான் இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ வாக்கர் பட் பாத் இஸ் கிராஸ்ட்னாக்கா நடக்கிறது யாருமே இல்ல, ஆனா பாதையை கடக்க முடியுது, ஆறு வேலை மட்டும் செஞ்சு முடிக்கப்படுது அப்படின்றது வந்து ஐயா படிச்ச பிறகுதான் ஐயாவோட அகம்புறம் பத்தின புரிதல் வந்த பிறகுதான் ஓஹோ அவங்களும் இதான் சொல்லியிருக்காங்க, கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களையும் வந்து வெறுக்க முடியாம எல்லாரும் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு ஒரு மனப்பக்குவம் வந்து ஐயா கிட்ட இருந்து வருது. ஓகே, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, கரெக்ட் தான். நன்றி ஐயா. ஓகேங்க ஓகேங்க. அதாவது என்னன்னா நீங்க சொன்னதுல வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராது, கடமையை செய் அகத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது தான். இதை செஞ்சா எனக்கு மகிழ்ச்சி வரும், இதை செஞ்சா எனக்கு வந்து கஷ்டம் வந்துடும், இதை இதை செஞ்சா எனக்கு வந்து அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அகத்துல இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு சரியான ஒரு நிலை. அந்த எதிர்பார்ப்பட்ட நிலை தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி ஐயாவது புரிஞ்ச விட்டி தான் மற்ற ஞானிகள் என்ன சொல்ல வர்றதுக்கு வந்தாங்க அப்படிங்கறது, நமக்கு எதை சொல்ல வர்றதுக்காக அப்படி வந்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியுது. ஸோ ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம்னா ஒரு தத்துவமே அது எந்த வகையில கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் எதை சொல்றதுக்காக அப்படி வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே. ஆமா, இன்னும் குறிப்பா சொல்லணும்னாக்கா நிறைய வேற ஒரு இடத்துல இருந்து வரவங்களுக்கு, இப்ப ரமரத்துல இருந்து வரவங்களுக்கு சரி, இல்ல வேற ஞானிகள்ட்ட இருந்து வரப்ப வந்து அவங்கள்ட்ட விளக்குற சிறப்பு வந்து இது வேற சொல்லியிருக்காங்க இது வேற அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல அதுவும் இதுவும் ஒண்ணுதான், ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கம் மட்டும் தேவைப்படுது அப்படின்றதுக்காக வந்து அவங்களுடைய விளக்கத்தை சொல்லியும் நம்ம சொல்றப்ப வந்து அது ஈஸியா அவங்களால மைக்ரேட் ஆகிறதுக்கு வசதியா இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி ஐயா. நன்றி. பாஸ்கர் அரக்கோணம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன் ஐயா, வாங்க ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க ஐயா, வாங்க நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க ஐயா. மற்ற ஞானிகள் எல்லாம் வந்து ஞானத்தை வந்து ஒரு பெரிய விஷயமா, அது பிறவியோடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்டாவே சொல்லியிருந்தாங்க ஐயா. ஐயா வந்த பிறகுதான் இந்த அறிவின் புரிதல் தான் வரும் ஞானம் அப்படின்னு மிக சிம்பிளா வந்து நமக்கு அந்த ஞானத்தெல்லாம் புரிய வச்சிருக்காரு ஐயா. வந்து இந்த ஐயாவினுடைய இந்த அகம் புறம் எண்ணம் எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் சிந்திப்புக்கும் அது மாதிரி சில நுணுக்கமான விஷயங்களை எளிமையா கொடுத்துருக்கனால நம்ம எல்லா விஷயத்தையும் அணுகிறதுக்கு இயல்பா இருக்குது, ஈஸியா இருக்குது.
இல்லையா இருக்கிறாரு. ஆனா மத்த ஞானிகள் எப்படின்னா எல்லாத்துக்கும் மனதுக்கு ஒரு பயிற்சி தான் கொடுத்தாங்க ஐயா, மனதை இப்படி வச்சுக்கணும், ஏதோ ஒரு ஆன்மீக உயர்ந்த அனுபவங்கள் தான் ஒரு வாழ்க்கையின் லட்சியம்ன்ற மாதிரி பரவச நிலைகள் எல்லாம் தான் கூட்டிக்கு போனாங்களே ஒழிய அதுல நமக்கு விடுதலை கிடைக்கிறது இல்ல. ஐயாளுடைய புரிதல் தான் வந்து புரிதல் மூலம் கிடைக்கிற அந்த ஞானத்தினால எல்லாருக்கும் விடுதலை வந்து இயல்பா நமக்கு கிடைச்சிடுதுங்க ஐயா. அதனால ஐயாளுடைய புரிதல் மற்ற ஞானிகள் விட ஞானம் வந்து இயல்பா அடையப்பட்டு விடுதலை உணர்வு எல்லாருக்கும் கிட்டுதுங்க ஐயா. ரொம்ப அழகா நீ சொன்னீங்க. பிரம்மாண்டப்படுத்தப்பட்ட ஒரு ஞானத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி நடைமுறை வாழ்க்கைக்கு அது உதவுற மாதிரி ஐயா பண்ணிருக்காங்க. ஞானம்னா எங்கேயோ இருக்குது, எட்டா கனியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உள்ளங்கை நெல்லிக்கணியா மாத்திருக்காங்க ஐயா அவர்கள். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஞானம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம், அது ஞானம் என்பது வந்து அதிகப்படியான தகுதியே இல்லை, மனிதனாக வாழ்றதற்கு அடிப்படையான தகுதியே ஞானம் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் ஆர்வமா இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்கள அளவுக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீங்க அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நந்தகுமார் உங்க அன்மூட் பண்ணி சொல்லுங்க வாங்க. ஐயா அதாவது அந்த நம்ம அந்த ஞானம்ங்கிறது நம்ம அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அது நேச்சுரல் ஸ்டேட்டாவே இருக்காது. அந்த எல்லா குழந்தைங்களும் அந்த ஸ்டேட்லதான் இருக்காங்க, அதை அடையணும்ன்ற ஒண்ணு அவசியமே இல்லை, அது ஏற்கனவே நமக்குள்ளாரியும் அதெல்லாம் ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு முதல் முதல்ல சொன்னது இவரு தாங்க. அது எல்லாத்துக்குள்ளாரியும் ஒரு சின்ன திருத்தம், விடுதலை விடுதலை வந்து அடையக்கூடிய ஒன்று அல்ல, அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயம், அதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஆமாங்க, அந்த புரிதல் வந்து தேவைதான், அதை நம்ம அடைஞ்சுதான் ஆகும், அந்த புரிதலை வந்து நம்ம புரிஞ்சுதான் ஆகும். விடுதலை என்பது அடையக்கூடிய ஒன்று அல்ல, குழந்தைங்களும் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க, அந்த இன்னசென்ட் ஸ்டேட் கள்ள கபடமற்ற நிலையில தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப அழகா சொல்லுங்க. அப்புறம் இந்த தாட் அண்ட் திங்கிங் தனியா பிரிச்சு விட்டு உலகத்துல எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இல்லையா, அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒண்ணுதான் நினைச்சிருந்தோம், ஒரு டிஃபரன்ஸே தெரியல. ஓ தாட் திங்கிங் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பிரிச்சு பார்க்க முடியுது. அதே சமயத்துல மத்த ஞானிகள் அந்த புற உலகத்தை வந்து அப்படியே நெக்லியர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க, பட் நீங்க சொன்ன மாதிரி அதை நடைமுறை வாழ்க்கைக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரி சொன்னது இவர் மட்டும்தான் கிடையாது. அப்புறம் எந்த இடத்துல வேலை செய்யணும் எந்த இடத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்ன முதல் இவரு இதாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே மனச ஒரு நெகட்டிவான தாட் வந்துட்டாவே அது குற்ற உணர்ச்சி மாதிரி மத்த எல்லா விஷயத்திலயும் கருதும். ஆனா இங்கதான் முதல்ல முதல்ல கத்துக்கிட்டேன், ஓ எல்லாமே வர்றது இயற்கை தானா அப்படிங்கிற மாதிரி. மத்த பயிற்சி பண்ணிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாவே ஓகே இந்த விஷயம் வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருவோம், பட் இந்த ஞான புரிதல் படி பாத்தீங்கன்னா ஓகே எல்லா விஷயமும் வர்றது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி முத முதல்ல இந்த ஞானத்துலதான் தெரிஞ்சு. ஓகே ஓகே மகிழ்ச்சி. நந்தகுமார் உங்களை மீட் பண்றேன், நீ யாராவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல நம்ம டிஸ்கஷன் போலாமா? சரி, இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா இதை நம்ம பார்ப்போம். எல்லா ஞானிகளும் அடைந்த நிலை ஒன்றுதான், அதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, அடைந்த முறை வேறாக இருக்கலாம், ஆனா அவங்க அடைந்த நிலை ஒன்றுதான், அதுதான் நம்ம முக்தி விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவங்க எப்படி அடைஞ்சாங்களோ ஆனா வந்து அடைந்த நிலை ஒன்றுதான், அதுல வந்து எந்த ஒரு மாறுதலுமே கிடையாது, முக்தி விடுதலையை அடைஞ்சவங்க தான் நம்ம ஞானி அப்படின்னு சொல்றோம். அதை அடையதல் முறை வேறா இருக்கலாம், ஆனா அவர்கள் இருக்கக்கூடிய நிலை வந்து ஒரே நிலையில் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அவர்களோடு போராடாத நிலை, அதுதான் நம்ம வந்து விடுதலைன்னு நம்ம சொல்றோம். ஞானமும் முக்தியும் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை மட்டுமல்ல, முடிவான நிலையும் அதுதான். அதே நேரத்துல மனித குலத்துக்கே மிக இன்றியமையாதது இந்த ஞானமும் விடுதலையும், ஏன் நம்முடைய சொத்து அதுதான், மிகப்பெரிய சொத்து. ஆன்மீக திறலில் இருப்பவர்களை பாத்தீங்கன்னா இது அடைஞ்சவங்க வந்து ரொம்ப கம்மி தான், இப்ப வந்து லட்சத்துல எங்கேயோ ஒருத்தர் தான் அடைஞ்சிருக்காங்க. ஐயாவுக்கு முன்னாடி இதை முயற்சி பண்ணவங்க லட்சம் பேர் முயற்சி பண்றாங்கன்னா அது எங்கோ ஒருத்தர் தான் அந்த ஞானத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்படி அடைஞ்சவங்களே கூட மற்றவங்களுக்கு இது எளிதாக அவங்களால சொல்ல முடியல, என்ன அடைஞ்சோம் அப்படிங்கிறத சொல்ல முடியல, அப்படிதான் அவங்க அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவர்கள் அடைந்த நிலையே அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அவங்களால சரியாக கணக்கிட முடியல.
மிகப்பெரிய விஷயம் அவங்க நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா எப்படி இந்த நிலை நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத அவங்களால சரியா கணக்கிட முடியல. இதுல விதிவிலக்காக இருப்பவர் தான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். அவர்கள் மட்டும்தான் நமக்கு என்ன நடந்திருக்குதுங்கிறத அவர் வந்து தனக்குள்ளார ஆய்ந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஐயா. என்ன நடந்தது, இந்த ஞானம் விடுதலை வந்து எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கறத அவர் தனக்குள்ளார ஆழ்ந்து சிந்திச்சு அதை பார்த்து அதை புரிதலா நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, காரணம் வந்து ஐயா வந்து தனக்கு ஏற்பட்டது எப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை எளிமையா புரியற மாதிரி கொடுத்ததுனாலதான் இது யார் இதை புரிஞ்சுட்டாலுமே யா அவங்களுக்கும் ஞானம்ங்கிறது ஏற்பட்டுருது. இது வந்து சாதாரணமா வந்து நேர்ல போக தேவையில்ல, எந்த ஒரு பயிற்சி முயற்சி இல்லை, எதுவுமே தேவையில்ல. ஐயாவுடைய வீடியோவை பார்த்து புரிஞ்சிட்டவங்களே நிறைய பேர் இருக்காங்க, ஐயாவுடைய ஆடியோவை கேட்டு புரிஞ்சிட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்கவுங்க எத்தனையோ பேர் நம்ம பேசும்போதுதான் தெரியுது எவ்வளவு தெளிவா இருக்காங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உண்மையில் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் வருகைக்கு முன்பு வரை ஞானம் என்பதை தீவிர பயிற்சி முயற்சி பண்ணினாதான் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏன் அப்படி ஆச்சுன்னா இன்னும் தெளிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஞானம் என்றால் என்னவென்று தெரியாமல் தேடியதுதான் நம்ம அடைய முடியாமல் போனதற்கான காரணம். சரி, ஞானம்னே என்னன்னு தெரியாம தான் எல்லாரும் முயற்சி பண்றாங்களா? எது ஞானம் என்று தெரியாமல் தெரியாமல் எப்படி பெற முடியும்? ஆனா அப்படின்னா இதுவரை ஞானம் பெற்றவர்கள் எப்படி அடைந்தார்கள்? இப்ப ஐயா முன்னாடி எத்தனையோ பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி அடைஞ்சாங்க பாத்தீங்கன்னா, எல்லா ஞானிகளுமே ஒரு நிலையில கையிற நிலையில வந்து முயற்சியை கைவிட்ட நிலையில தான் இந்த விடுதலை அடைஞ்சிருக்காங்க. ஒரு கையிற நிலை தான் அது. ஏதோ ஒரு வகையில் ஒரு அகத்தோல்வி அடைந்த நிலையில் தான் ஞானம் ஏற்படுகிறது. மனதை மாற்றியமைக்க போராடாத நிலையில் ஏற்படும் விளைவு தான் விடுதலை, வேற ஒண்ணுமே கிடையாது. மனசுல வந்து இந்த நிலையிலிருந்து நல்ல நிலைமைக்கு மாத்துறேன், மனசு வந்து நான் நல்ல விதமா வச்சுக்கிறேன், எண்ணங்களை மாத்துறேன், உணர்வுகளை நான் சரி பண்றேன் அப்படிங்கிற போராட்டத்தை கைவிட்ட நிலையில தான் அவங்களுக்கு இந்த விடுதலைங்கிறத ஏற்பட்டுருக்கு. ஐயாவுக்கு முன்பு வரை இருந்த ஞானிகள் அனைவருமே ஏதோ ஒரு தீவிர முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் ஒரு கையிற நிலையில் தோல்வியை ஒப்புக்கொண்டு தேடுதலை கைவிட்ட நிலையில் தான் ஞானத்தை பெற்றார்கள். இந்த வழிமுறையில் அனைவருமே ஞானம் பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீங்க தியானமே எந்த ஒரு முயற்சி ஆகட்டும், ஒரு ஆன்மீக முயற்சி எடுத்தீங்கன்னா அது ரொம்ப தீவிரமா அதி தீவிரமா யார் பண்றாங்களோ அவங்க ஒரு கட்டத்துல வந்து எல்லா முயற்சியும் தோத்து போய் விட்டுருவாங்க. அப்படி விட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அதுல இருந்து விடுதலை கிடைச்சிடும். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், தியானமே பண்றவங்களே பாருங்க, எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க, மடி விட்டுருவாங்க, மடியும் பண்ணுவாங்க, பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓ, இப்படி இதையே தீவிரமா பண்ணோம்னா நாம நிரந்தரமான மன அமைதி அடைஞ்சலாம் போது தீவிரப்படுத்துவாங்க, மறுபடியும் பிரேக் ஆயிடும். இப்படி வந்து மாறி மாறி நடக்கும்போதுதான் அந்த விடுதலையை வந்து கை கூடாம போயிடு. ஆனா தொடர்ந்து தீவிரமா இருக்கிறவங்க தான் அந்த தோல்விய நிலைக்கு வந்துடுறாங்க. இது இன்னொரு உதாரணத்தோட சொல்லலாம் அப்படின்னா, இப்படி வந்து தீவிர முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல கையிற நிலையில தன்னுடைய தோல்வி ஒப்புக்கிட்டு சரணாகதி அடைஞ்சவங்க தான் வந்து ஞானலைக்கு வந்திருக்காங்க. அவங்க இது எப்படி அவங்களுக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவோம். கார்ல இப்ப நான் கார்ல வேகமா போறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன், அதிவேகத்துல பயணத்துல இருக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ரோடு போற இடத்துல திடீர்னு ஒரு கட்டாய பெரிய பள்ளத்தாக்கு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், மேற்கொண்டு என்னால பயணம் பண்ண முடியாது. பார்த்த உடனே ஒரு ஷாக் ஆகி சடனா ஒரு பிரேக் அடிக்கிறேன், கார் வந்து 180 டிகிரி திரும்பி அப்படி திரும்பி நிக்குது. பயங்கரமான ஸ்பீட்ல போய் காரை வந்து சடன் பிரேக் அடிச்சா என்ன ஆகும், அப்படி 180 டிகிரி திரும்பி நிற்குதுன்னு வச்சுங்க. இப்படித்தான் ஞானிகள் எல்லாருமே ஒரு தீவிர முயற்சிக்கு பிறகு ஒரு கட்டத்துல இதுக்கு மேல முயற்சியே செய்ய முடியாதுங்கிறப்ப டக்குன்னு அவங்களுடைய முயற்சி எல்லாம் கைவிட்டுங்க. இல்லைதான் அவங்க தேடின அந்த விடுதலைங்கிறத அவங்களுக்கு ஏற்படுது. அந்த ஒரு முடியாத ஒரு கயிறுல சரணாகதி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நிகழ்ந்துருது. அப்பதான் அந்த விடுதலைங்கிறது நடக்குது. இப்ப அப்படி நான் பயணம் பண்ணி எனக்கு ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், காரை வேகமாக பயணித்து சடன் பிரேக் அடிக்கும் போது கார் 180 டிகிரி திரும்பும் வச்சுங்க. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, என்கிட்ட வந்து காரை திருப்ப என்ன பண்ணணும்னு நேரா கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், வேகமா போங்க, போய் ஒரு பிரேக் அடிங்க, டக்குன்னு திரும்பன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த வகையில் ஒரு ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு
பிரச்சனையா மாறுது. ஏன்னா அவங்க வந்து பயிற்சி முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல வந்து அதை கைய நிலையில விட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி தனக்குள்ளால இந்த ஞானம் ஏற்பட்டது, இந்த விடுதலை ஏற்பட்டதுங்கிறத அவங்களால வந்து கணக்கிட முடியல. அதனால அவங்க கிட்ட கேட்கும் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் இப்படிதான் அமையுது. இதுல விதி விளக்கா ஐயா தான் புரிதல் அப்படிங்கிறத கொடுத்து, எப்படி காரை திருப்புறத்துக்கு வந்து ஸ்டேரிங் இருக்கோ, நீங்க வந்து வேகமா போக வேண்டிய அவசியம் இல்லை, அழகா ஸ்டேரிங் வச்சு திருப்பி காரை திருப்பலாம். அது மாதிரிதான் இந்த புரிதல் முறையில வந்து மனம் எப்படி இயங்குது, உணர்வுகளையும் எண்ணங்களும் நம் கட்டுப்பாட்டில் இருக்கா, அவற்றை அவள் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அவற்றை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லைங்கிறத நமக்கு புரிய வச்சு அந்த சரணாகதியை நிகழ வைக்கிறார். இதுதான் ஐயா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா இதுதான். இந்த இந்த முறை ஒரு புதிய முறை அப்படின்னு சொல்றதை விட சரியான முறை. ஏன்னா இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா இதுவரையிலும் வந்தவங்க எல்லாரும் பல ஆண்டுகள் முயற்சிக்கு அப்புறம்தான் இது அடைஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு ஒரு திறந்த மனதோட சொல்லணும், ஐயாவே 40 ஆண்டுகள் இதை தேடி தேடிதான் கடைசியா அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, நான் 40 ஆண்டு கஷ்டப்பட்டேங்கிறதுனால ஒரு வினாடியில் அடையக்கூடிய ஞானத்துக்கு ஏன் மற்றவங்களும் சிரமப்படணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதனாலதான் இந்த புரிதலை கொடுக்கும்போதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஆர்வமா இருக்காங்களோ அழகா ஒரு அரை மணி நேரம் அந்த உள்வாங்கினாங்கன்னா போதும், ஐயா விஷயத்த இந்த புரிதலை புரிஞ்சுட்டாங்கன்னா போதும், அந்த புரிதல் அவர்களுடைய புரிதலாக மாறிவிடுகிறது, அவர்களுக்கு வந்து ஞானம் என்பது சித்திக்கிறது. இதுதான், இது வெறும் நமக்கு வந்து அரை வினாடியில் நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான். இது ஒரு வினாடி கூட கிடையாது. எப்ப நம்ம வந்து நம்ம தோல்வியை ஒத்துக்கிறோமோ அந்த வினாடியே நமக்குள் தடையாக இருந்த விடுதலை வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சி முயற்சி பண்ணி பண்ணக்கூடிய கடைசியில ஒரு கயிறுநிலைக்கு போறதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து எல்லாருமே ஞானம் அடைய முடியுமானா அதுவும் அடைய முடியாது. கார் வேகமா போய் சடன் பிரேக் அடிச்சா 180 டிகிரி திரும்பி நிக்கணும்னு என்ன இருக்கு, சுழன்று விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் பல 100,000 பேர் முயற்சி பண்ணாலும் எங்கோ ஒரு சிலர் தான் இந்த புரிதலுக்கு வராங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டேரிங்கை பயன்படுத்தி காரை திருப்ப முடியும் அப்படிங்கும் போது, இந்த புரிதலை பயன்படுத்தி நம்மால நம்முடைய கைகளிலேயே புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இது யாரால முடியும், யாரால் வேண்டுமானாலும் முடியும், ஒரு பள்ளி மாணவனால கூட புரிஞ்சிக்க முடியும். இதுதான் இப்ப நமக்கு ஏற்பட்டு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இது வந்து இவ்வளவு எளிமைப்படுத்திய பெருமை பகவத் ஐயாவோட தான் சார். அதனாலதான் இந்த ஒரு புரிதல் ஏற்பட்டா நம்மளுடைய வாழ்க்கையே எளிதாக மாறி முடிகிறது. மிகப்பெரிய கஷ்டத்தை கூட டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு கடந்து போக முடிகிறது காரணம் வந்து இந்த புரிதல் தான். இந்த புரிதல் அதுக்காக தான் உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும். எத்தனையோ பேர் துக்கத்தோடையும் துயரத்தோடையும் சிரமப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கோம். இவ்வளவு எளிமைப்படுத்தி ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட வச்சுக்கிறது வந்து ஒரு ஒரு வகையான சரியில்லாத தன்மை தான். அதனாலதான் இது எல்லாத்துக்கும் கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. புரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இதை அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை இருக்குதுன்னு நம்ம ஏன் அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் அடைவதற்கு அரிதாக இருந்த அந்த ஞானம் இவ்வளவு எளிமைப்படுத்தி ஐயா கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதுதான் காரணம். இதுதான் சரியான அணுகுமுறை கூட. இவ்வளவு நாள் இப்படி ஒரு அணுகுமுறை நமக்கு தெரியாதனாலதான் நம்ம அது வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அரிதான விஷயமாக பிரம்மாண்டமாக தெரிஞ்சது. உண்மையில அது பிரம்மாண்டமா அப்படின்னா, பிரம்மாண்டமும் அதே நேரத்தில் மிகவும் சாதாரணமானதும் கூட. எப்படி இது சொல்லலாம் அப்படின்னா, ஐயாவே ஒரு சரியான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த ஆகாயம் பிரம்மாண்டமானதா? ஆமா, பறந்து விரிஞ்சிருது, எல்லை இல்லாம இருக்கு, பிரம்மாண்டமானதுதான். அது அடையக்கூடியதா அப்படின்னா, இந்த இடத்துல ஆகாயம் தான் இருக்கு, எங்க ஆகாயம் இல்லை, எல்லா இடத்துலயும் ஆகாயம் இருந்துட்டுதான் இருக்கு அப்படிங்கும் போது, அப்படிதான் ஞானமும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கு. அது அதனுடைய பலன் வந்து பிரம்மாண்டமா இருக்கு, அதே நேரத்துல எளிய புரிதலாக இருக்கு. விடுதலை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அனைத்து துயரங்களையும் மாற்றியமைக்கும் மருந்து விடுதலை தான். அதுவே நம்முடைய பிறப்பியல்பாவும் இருந்துகிட்டு நம்முடைய நேச்சராகவும் இருந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குடை, அந்த குடை நமக்கு கிடைக்க செஞ்சவர் ஸ்ரீ பகவத் ஐயா தான். அவருக்கு முன்னாடி பின்னாடின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோக்காரரு, ஒரு சாதாரண காய்கறி வியாபாரம் பண்றவங்க, யார் வேணாலும் இதை புரிஞ்சுக்கலாம்.
இதுக்கு வந்து ரொம்ப மெத்த படித்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இன்னும் படித்தவர்களை விட படிக்காதவர்கள் எளிதாக ஏத்துக்கிறாங்க, அந்த உண்மையை எளிதாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. படித்தவர்களுக்கு தான் நிறைய சந்தேகங்கள் கூட வருது, மெத்த படித்த பண்டிதர்களுக்கு சந்தேகம் வருது. ஆனா வந்து சாதாரண மக்கள் வந்து ஓ நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஈஸியா புரியுதுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏத்துக்கிறாங்க. அது நம்ம சரணாகதி சரணாகதின்னு சொல்றோம் இல்ல, அது என்னது? முயற்சி செய்து தோல்வி அடைவதுதான், தோல்வி அடைந்துதான் முயற்சி கைவிட வேண்டும். சரணாகதி அடைய வேண்டும் என்பது, சரணாகதி அடைவது என்பது வேற ஒண்ணுமே இல்லை, முயற்சியை கைவிடறதுதான் நம்ம சரணாகதின்னு நம்ம சொல்றோம். சரணாகதினா மிக பெருசா நினைச்சுக்கலாம், நம்மளை உள்ள பொறுத்தவரை நமக்கு நம்முடைய முயற்சி அங்க வேலை செய்யாது, இது அறிவுக்கு அப்பாற்பட்டது, அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு ஏத்துக்கிறது தான் அந்த சரணாகதி. அதனால இந்த வகையில நாம எல்லாருமே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் பகவத்தையா நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, மிகவும் எளிமையானவர் பகவத்தையா. அவர் என்னன்னா, அவரை வந்து நாம கூட சில கேள்வி கேட்போம், ஐயா எனக்கு வந்து நாங்க வந்து இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம், நீங்க எவ்வளவு நாளா புரிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய மனசுக்கும் எங்க மனசுக்கும் வித்தியாசம் இருக்காங்கய்யா, நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு கேட்டோம்னா எல்லாம் ஒண்ணுதான் வரும். எந்த வகையிலாவது நாம வந்து அவங்கள நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு எளிமையா, நீங்களும் உங்களோட போராடல, நானும் என்னோட போராடல, அவ்வளவுதான், அகத்தோட யார் போராடாம இருக்காங்களோ எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துலையுமே தன்னை வந்து உயர்த்திக்கவோ, நம்ம வந்து நமக்கு மனசுக்குள்ள நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ எந்த ஒரு இதுவுமே நடக்காது. நாம குறுக்கில் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா உடனே சைலண்ட் ஆயிடுவார். இந்த மாதிரி ஒரு எளிமையாக எப்படி ஒரு கேள்வி கேட்டாலும், ரொம்ப நாம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு சில்லி குவஸ்டின் கேட்கறாங்களே அப்படின்னு, ஆனா அதுக்கு கூட ஒரு சரியான பதிலை கொடுத்து அவர்கள் பயன்படும் மாதிரிதான் ஐயா கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அவரை எங்கேயுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டதே கிடையாது. இது இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே ஞானிதான், புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே ஞானிதான், அவங்கள யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. அதுக்காக தான் ஞான உறுதி முகாம்ங்கிற ஒரு முகாம் கூட அவங்க நடத்திட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால இது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய உயர்வு தெரியாம இதை தாண்டி ஏதோ இருக்கும்னு வச்சு தேட ஆரம்பிச்சிடறாங்க பல பேர். அதனாலதான் ஞான உறுதி முகாம் அப்படின்னு ஒண்ணு வச்சு, இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை, இதை உன்னை தெரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான விஷயம், நாம இது என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஞானம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த முகாமும் நம்ம வச்சிருக்கோம். அதனால எந்த வகையிலுமே தவற விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஐயா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும், நம்மளை சார்ந்தவங்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கறதான் நம்ம பகவத் மிஷனுடைய நோக்கம். நாம வந்து இவ்வளவு நேரம் பேசுறதுல ஏதோ மற்ற ஞானிகளை குறைத்தும் இவரை உயர்த்தியும் சொல்றதா யாரும் தவறா மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த புரிதல் மூலமா இவ்வளவு எளிமையா இருக்குங்கிறத நம்ம இவ்வளவு உறுதியா சொன்னாதான் இதையாவது நழுவ விடாம இருப்பான். இப்படி சொல்லலன்னு வச்சீங்களேன், மற்ற ஞானிகள் பேர் 10/11 நினைச்சு இதையும் நழுவ விட்டுருவோம். அப்படி நழுவ விட்டுற கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதனுடைய சிறப்பு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னும் ஐயாவை நேரில் சந்திக்காமலேயே ஐயா நூல்களை படித்து யூடியூப் வீடியோக்களை பார்த்து ஞானம் பெற்றவர்கள் பலர் இருக்கிறாங்க. இதுதான் இந்த உண்மைக்கே நான் சான்றே இதுதான். அதனால இதை வந்து நாம புரிஞ்சுக்குவோம், இந்த புரிதலை இந்த உலகத்துல மற்றவர்களோடு பகிர்வோம் என்று கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது சம்பந்தமான உங்களுக்கு கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். நந்தகுமார், நீங்க உங்க கேள்வி கேட்கலாம், உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன். ஐயா எல்லா விஷயமும் புரியுதுங்க ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. மற்ற ஞானிகள் வந்து ஏதோ பண்றாங்க, அதுல இருந்து 100,000 ஏதோ ஒருத்தர் தான் ஞானம் அடைகிறாங்கன்ட்டு, அவங்களும் எல்லா ஆன்மீக அமைப்பும் சரி இதெல்லாம் செய்யுங்க, நீங்க கண்டிப்பா நல்லபடியா இருப்பீங்கன்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு நான் கேக்குறேங்கய்யா. இப்ப சத்குரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சத்குரு இருக்காரு, இதெல்லாம் செய்யுங்க நல்லபடியா இருக்குங்கிறாங்க. என்ன நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி, இதெல்லாம் செய்யுங்க நல்லபடியா. அப்ப அவங்க என்ன விஷயத்த ஏதோ ஒரு பயிற்சி சொல்றாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேங்க. எல்லாருமே இதை செய்ய அவங்க அந்த பயிற்சி ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்றாருனா பிராணாயாமம் பண்ணாரு. சரிங்க. பிராணாயாமம் பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு பெரிய ஒரு கிணறு தோண்டி அந்த கிணறுக்கடியில ரொம்ப நாள் அங்க இருந்தாரு. பிராணாயாமம் பண்ணிட்டு இருந்தாரு, தோல்வி அடைஞ்சு நம்ம தேர்ந்தது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு
அதுலேருந்து வந்து ஒரு இமயமலைக்கு போற வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு நம்ம வந்து இப்படி தோல்வியா எல்லாத்தையும் உலகத்தை குடும்பத்தெல்லாம் துறந்து வந்து இப்படி வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் சாதிக்கிறது ஒண்ணு இல்லைன்னு ஒரு விரக்தியான நிலையில வந்து படுத்திருக்கும் போது அந்த சமயத்துல தன்னுடைய முயற்சி எல்லாம் கைவிட்டு இருக்கிறார். அப்ப வந்து அந்த முயற்சி கைவிட்ட நிலையில வந்து அவர் மனம் தானா இயங்குது, எல்லா பிரச்சனையும் இல்லாம ஒரு அமைதி கிடைக்குது. இது வந்து அவரு அப்பதான் அந்த விடுதலையை வந்து உணர்றாரு. அந்த சடனா அவருக்கு வந்த அந்த கையர் நிலையில வந்து அந்த இது சாத்தியம் ஆயிடுது. என்ன நினைக்கிறாரு யாராட்டா, நீங்க பிராணாயாம கட்டத்துல பண்ணுங்க, அது ஒரு அஞ்சாறு வருஷம் பண்ணு விட்டுதான் நீங்க உங்களுக்கு இது சாத்தியமாகும் அப்படிங்கிறாரு. ஓ புரியுது, தவறு கிடையாது, வழி அப்படி இருக்கிறது. மனசும் அமைதி ஆயிடும், எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுமாமா. அந்த இடத்த எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எங்கெங்கயோ தேடி போயிட்டு வந்து மறுபடியும் இங்கேயோ உட்காந்துட்டு இந்த இடம் இது இல்ல, வேற ஏதோ ஒரு இடம்ங்கிற அது இருக்கிற இடத்தை புறக்கணிச்சுட்டு வேற இடத்த தேட ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கீங்க. எல்லாருமே எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தோத்து போய் மறுபடியும் உட்காரும் போது ஆமா அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஐயா என்ன சொல்றாங்க, நீங்க இங்க உட்கார்ந்துருக்கிற இடமே அந்த புனிதமான இடம் தான். நீங்க எப்போ உங்க தேடுதல உங்க மனசுல கைவிடுறீங்களோ அப்பவே நீங்க வந்து அந்த நிலைக்கு வந்துடுறீங்க அப்படிங்கும் போது தான் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்முடைய முயற்சி நம்ம கைவிடுறோம். நீங்க வந்து ஒரு 10 வருஷம் முயற்சி பண்ணி தோத்து போய் தான் நீங்க உங்க முயற்சியை கைவிடணுமா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம கைவிடலாமா? அந்த புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அங்க வழி இல்லை, நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கைவிடுறது தான் இந்த ஐயாவுடைய மெத்தட். இது வந்து இதுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கிற காலம் தான் நமக்கு முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா பல பேர் இந்த வகையில என்லைட்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த புரிதல் முறையில தான் அந்த சரணாகதிக்கு வந்திருக்காங்க. இல்ல நான் வந்து எல்லாருமே தேடிட்டு தான் கடைசியா நம்ம அறிவு என்கிட்ட நிறைய இருக்கு, நான் தேடிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறவங்க மத்த வழியா நம்ம பயன்படுத்தலாம். ஒரு இடத்துக்கு நடந்தும் போலாம், ட்ரெயின்ல போலாம், கார்ல போலாம், ஃப்ளைட்ல போலாம். நடந்து போனா மாச கணக்காகும், ட்ரெயின்ல போனா நாட்கணக்காகும், ஃப்ளைட்ல போனா அரை மணி நேரத்துல போயிடலாம்னு வச்சுக்கோங்க. போய் சேர்ற இடம் வந்து எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அவங்களுடைய முயற்சிகள் எப்படி எந்த வழியில இருக்குதுங்கிறத பொறுத்துதான் அதுக்கான கால நேரங்கள்லாம் ஆகுது. இப்ப இங்க வந்து என்னன்னா இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுமா? இருக்கிற இடம் தான் சரியான இடம்னு புரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான விஷயம். ஓகே, லக்ஷ்மண் ஐயா உங்களை நான் அன்மிட் பண்ணிருக்கேன், நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்க. அதாவது இதுல நீங்க சொன்னீங்கல்ல, புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு வந்தா தான் முயற்சி பண்ணணுமா இல்ல ஆரம்பத்திலயே பண்ணலாமா? ஆரம்பத்திலயும் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னீங்க. சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டு இல்ல இல்ல கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் இந்த நிலைமைக்கு முடியுமா இல்ல ஆரம்ப நிலையிலே ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியுமாங்கிற மாதிரி கேள்வி கேட்டீங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்களுக்கும் இதுல அடிபட்டவங்களுக்கும் தான் இந்த ஒரு இதுவே வருது. சாதாரணமா ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்க வெறும் உலக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம இந்த விஷயத்த சொன்னா அவங்க காதுல முதல்ல ஏறவே ஏறாது. அவங்க இந்த விஷயத்துக்கு வரமாட்டாங்க ஃபர்ஸ்ட். அதனால ஏதோ ஒரு வகையில லைஃப்ல இது பண்ணியோ கஷ்டப்பட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்பி அதுல தேடுதல ஈடுபட்டு இது பண்ணினவங்களுக்கு தான், தேடி கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தேடாம இருக்கிறவனுடைய அருமை புரியும். அவங்கதான் ஈஸியா அதை அடைய முடியுங்கிறது இல்ல. கரெக்டுங்க, கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஐயா. ஒரு விஷயம் என்னன்னா, நாமளும் இதுக்கான ஒரு தகுதியை சொல்றோம். இந்த ஞானத்தை அடைவதற்கான தகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மன துன்பம் இருக்கணும். துன்பம் வந்து இது கூட்டு வந்துடும். தாங்க முடியாத துன்பம் இருக்கும்போது இதுல இருந்து எப்படியாவது விடுபட்டாகணும் அப்படிங்கும் போது அப்ப இந்த சமயத்துல இந்த புரிதலை கொடுத்தீங்கன்னா அவங்க விடுதலுக்கு வந்துருவாங்க, இந்த புரிதலுக்கு வந்துருவாங்க. ஆன்மீக தேடல் இருக்கணும், புரிதல் இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும். இது தேவனே தெரியாதவங்க கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆனா ஒரு மன துன்பம் இருந்தா கூட அவங்களுக்கு இதை புரிய வைக்க முடியும். நம்ம
சில சமயத்துல ஆன்மீக வழிக்கே வராம துன்பத்திலேயே அடிபட்டு துன்பத்திலேயே அதை அடைஞ்சவங்க இருக்காங்க. கண்டிப்பா ஒண்ணு இல்லைங்க, அப்ப ஞானங்கிற பேரே தேவையில்லை. ஒரு சமீபத்துல நான் ஒரு ஐயாவுடைய நூல்ல வந்து மிக மிக முக்கியமான நூல் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஆன்மா இப்படி ஆன்மீக வார்த்தைகள் எதுவுமே இதில் இருக்காது. 100% மைண்ட பத்தி தான் ஃபுல்லா இருக்கும். நீங்க ஞான ஆன்மீக தேர்தல் இல்லாதவங்க கூட அதை முழுசா படிச்சாங்கன்னா அந்த தெளிவுக்கு வந்துருவாங்க. அவங்க ஞானம் அடைஞ்சு தெரிஞ்சுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தெரியாமலேயே அந்த நிலையில்தான் இருப்பாங்க. ஆமா, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உண்மையில தேவைன்னு உணரணும், நம்ம மன துன்பத்திலிருந்து விடுபடணும்னு உணரணும். இது உணராதவரை நம்ம கொடுக்கறதுல அவங்களுக்கு தேவையே இல்லையே, தேவையே இல்லாதவர்கள் அவங்க எப்படி நம்ம புரிய வைக்க முடியும்? இதுக்குன்னு நம்ம ஆன்மீகத்துல தேடுதல் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் சொல்ல முடியாது. துன்பம் இருந்தா கூட போதும், துன்பம்ங்கிற எண்ணம் இருந்தா கூட போதும். கண்டிப்பா அதிகமான கவலைகள் இருக்கிற போது அதை நீக்க வழி தெரியாம அப்படியே அதோடய இதுவாகி இருக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனசு ரிலீஸ் ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த உண்மையில சொன்னீங்கன்னா இந்த மக்கள் பாத்தீங்கன்னா பலர் வந்து துன்பத்துல தான் இருக்காங்க. ஆமா, அவங்க ஆன்மீகத்தில் இல்லாம இருக்கலாம், பட் அவங்க துன்பத்துல தான் இருக்காங்க. துன்பத்திலேயும் இனம் புரியாத துன்பமா இருக்கணும். அதாவது வெளி உலகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துன்பம் சில சமயத்துல அழுத்தம், என்ன காரணம்னே தெரியாத துன்பம் இருக்கிற பொழுது அந்த துன்பத்தை நீக்க முடியாது, அதுக்கு காரணம் சொல்ல முடியாது அப்படிங்கிற இருக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுலயே அதனோடயே இருக்கிற ஒரு நிலைமை வருது. அப்புறம் ஒரு நேரத்துல டக்குன்னு அந்த துன்பம் அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்துட்டு வெளியில போயிடும். கண்டிப்பாங்க, இன்னொன்னு புறக்காரணம் கூட இருக்கலாம் ஐயா, புறத்தை மாற்ற முடியாது ஆனா நாம சரியாகும். அது எல்லாமே புறத்தை சரி பண்ண முடியாது, இல்ல சரி பண்ண முடியாத துன்பம் புறத்துல இருக்கு. ஒரு நிகழ்வு, தீர்க்க முடியாத நோய், அப்ப அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் வரணும்னா அதுக்கும் இந்த புரிதல் உதவும். அது காரணமே இல்லாம இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும்போது கூட நம் மனதை வந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கலாம். அதனால பிரச்சனைன்னு இருக்குது, இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சா போதும், அதுக்கான சொல்யூஷன் இங்க இருக்கு. கவலை இருந்தாலும் கரெக்ட், இந்த புக் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்கிறதுக்காக தான் ஐயா வந்து 250 ரூபாய்க்கு நாம வித்துட்டு இருந்த புக்கை வந்து 50 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாரு. ஏன்னா நாம கூட யோசிப்போம், இப்படி கொடுத்தா நம்ம எப்படி என்ன பண்ணுவோமோ தெரியல, படத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியல, நாம கூட யோசிப்போம். ஆனா வந்து இதை கண்டுபிடிச்சவருக்கு அப்படி யோசிக்கவே இல்லை. அது ஏதோ ஒரு வழி செய்யும், நீங்க இந்த புக்கு இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னதுனாலதான் அந்த புக்கை நம்ம அப்படி அந்த வழியில கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 3 புக்கை நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். சிந்தனையும் சிந்திப்பும், கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, புதிய உலகம் படைப்போம். புதிய உலகம் படைப்போம் வந்து அடுத்த வாரத்துல வெளியே வருது. இந்த புக்கு அடுத்து வந்து கவலை அனைத்தும் தீர்வு வந்து இந்த வழிதான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம். அதனாலதான் வந்து வேற வழியே இல்லாம இப்பதான் நம்ம சிந்தனையும் இந்த புதிய உலகம் படைப்போம்க்கான ஒரு டொனேஷன் எல்லாத்துக்கும் வாங்கணும். இந்த புக்கு தீர்ந்ததுனால உடனடியா கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன எப்பதான் வாங்கணும் முடிவு கேட்கற மாதிரி தோணுதுங்களேங்க, ஐயா சொன்னாங்க ஐயா என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல கேளுங்க, ஏன்னா வந்து இந்த புக்கு நீங்க 50 ரூபாய்க்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. இதனால நான் என்ன நினைக்கிறேன்னா ஐயா சொன்னதை நான் வேத வேக்கா எடுத்துக்கிட்டு, ஏன்னா கண்டுபிடிச்சவரு இது எளிமைப்படுத்தினவர் சொல்றாரு. அதனால இது வந்து யார் கேட்டாலுமே இன்னொரு ஒருத்தர் யாராவது பணம் இல்ல கொடுங்கன்னு கேட்டா கூட நாங்க கண்டிப்பா அனுப்பிச்சுருப்போம். நம்முடைய நோக்கம் வந்து ஐயாவுடைய புரிதல் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த வகையில நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் அந்த புக்குக்கு நீங்க உங்களுடைய பங்களிப்பை நீங்க வழங்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஓகேங்க, உங்களை மீட் பண்றீங்க. ஓகே, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நந்தகுமார், உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசுங்க. ஐயா நீங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு கால் வந்ததுனால நீங்க பேசுனத பாதி என்னால கேட்க முடியாத போயிருச்சு. திடீர்னு ஒரு கால் வந்துருச்சு. அதாவது நீங்க கடைசி போறேன்னு பாத்துருந்தேன், பரவாயில்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் கேட்டுக்கலாம், சொல்லுங்க. ஓகேங்க, அதை இல்ல இல்ல, அதை கடைசியா அவங்க வந்து அதை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு கடைசியா அவங்க ஒரு அனுபவிச்சுன்னு இல்ல, இதுதான் வருது. ஆனா அவங்க சொல்றது வந்து இதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க மத்த ஞானிகள், அதான் ஏன் சொல்ல வரீங்க அந்த பார்ஷன் நான் வந்து இதெல்லாம் செய்யுங்க. நல்ல நோக்கத்துல தான் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல முடியும். சரிங்க, ஆனா கடைசி அனுபவம் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ஞானிகளுக்கும் இப்படி இதை பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணு இது பண்ணு,
அவங்க அடைஞ்ச நிலை அதுதான், ஆனா அவங்களால சொல்ல முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? ஆமா ஓகேங்க, அதுதான் சரி. ஓகே ஓகே, கேள்வி கேட்கறவங்க மட்டும் இல்ல, உங்க அனுபவத்தை பகிர்றவங்களும் தாராளமா ஹேண்ட் ரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் சொன்னதை விட்டு போன வித்தியாசங்கள் இருந்தா கூட யாராவது சொல்லு நினைக்கிறவங்க தாராளமா வாங்க. சித்தேஸ்வரன் வந்திருக்காங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். ஐயா ஐயா பேசுங்க. ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப அருமையான வகுப்புங்க, அது அருமையா இருந்ததுங்க. ஓகேங்க ஐயா, அந்த இப்ப வந்துங்க திருமூலர் கூட பாடல் சொல்றாருங்க, அதாவது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் பாருங்க. அப்ப அதுல உபாயம் அறிந்தேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா எந்த உபாயம்னு அவர் சொல்லலைங்க, சொல்லலை இல்லைங்களா? அதே போல நிறைய பாடல்களை பாத்தீங்கன்னா, இந்த பிறவி பெருங்கடல் நீர் நீந்தணும் அப்படின்னா தவமும் அறமும் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தவம் செய்யணும், அறம் செய்யணும், அறவழி வாழணும்னு இந்த ரெண்டு தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் எல்லா ஞானிகளும் மகான்களும் 99% இதைத்தான் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க தவம் பண்ணுங்க தவம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்ம ஐயா மட்டும் அவரும் தவம் பண்ணிருக்கிறாரு, தவம் பண்ணி அந்த உணர்வு அடைஞ்ச பின்னாடி இது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யாருமே சொல்லல இல்லைங்களா? அது புரிதல், அந்த புரிதல் வந்துங்க அதுதான் தேவை வாழ்க்கைக்கு. அத வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலோ, ஐயாவுக்கு தெரிஞ்சு அந்த புரிதல் தான் வேணும்னு சொல்லி அந்த 1% நமக்கு கொடுத்துட்டாரு. அப்ப அந்த 99% அவங்க அடைஞ்ச அந்த அனுபவமோ அல்லது துன்பத்தையோ நமக்கு கொடுக்கல. அந்த அவங்க தவம் பண்றது அப்படின்னா அந்த முயற்சி எல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த கஷ்டத்தை எல்லாம் நமக்கு கொடுக்காம தவங்கிறதே தேவையில்லைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னது பகவத் ஐயா தானுங்க. ஆமாங்க, இதுல ஒரே ஒரு விஷயம், தவம் அப்படிங்கறத நீங்க தியானம்னு எடுத்துக்காதீங்க. சரி சரிங்க, தவம்ங்கிறது ஒரு அன்பு. அன்பு, சரி சரி சரிங்க, அன்பு சிறந்த தவம் இல்லை, இது வந்து அன்பதான் அப்படி சொல்றாங்க. ஆனா இங்க மத்தவங்க தவம்ங்கிறது மெடிடேஷன் தானே சொல்றாங்க. ஆமா, அப்படி நினைச்சுக்கிறாங்க. உண்மையில தவம்ங்கிறது வந்து அன்புதான். வேற ஒரு வார்த்தை கூட இருக்குது, அதாவது பக்குவ, அதாவது தவம் தவம் தவம்ங்கிறது வந்து அன்பதான் மீன் பண்றாங்க. நீங்க ஒரு பாட்டு பண்ணீங்கல்ல, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெயின் ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே பாரு. திறம்பட மெயின் ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு வார்த்தையை வச்சு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஒரு வரி சொன்னீங்களே, அதான் தவமும் அறமும் நேற்றுணையாமேன்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த பிறவி பெருங்கடல் பத்தி சொல்லும் பொழுது. அறணும் அப்படின்னா நம்ம வந்து நெறிமுறை மாறாமலும் இருக்கணும், அதே நேரத்துல அன்பு செலுத்துறதாவும் இருக்கணும். இந்த அன்புங்கிறத தான் தவம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படிங்களா, சரி சரி சரிங்க. தவம் வந்து அன்புங்களா அந்த இடத்துல? ஆனா நமக்கு எல்லாரும் தியானம் வேறு தவம் வேறு. ஓ சரி சரிங்க, தவம்னா எல்லாரும் தவம் பண்ண வச்சுட்டாங்க. உண்மை இன்னைக்கு தான் எனக்கு இந்த தவம்னா அன்புங்கிற அந்த அர்த்தம் தெரியுதுங்க, அது எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருந்து. அதுக்கு ஐயா வந்து சொன்ன அந்த புரிதல் வந்து 99% நமக்கு கஷ்டம் இல்லாம கொடுத்துட்டாரு, நாம கஷ்டப்படாம இல்லைங்களா? அதுதான் அவங்க மத்த ஞானிகளுக்கும் ஐயாவுக்குள்ள டிஃப்ரெண்ட்டுங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இனிமை, அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பா, நன்றி, சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அகத்துக்கு விடுதலை புறத்துக்கு தியானம். புறத்துக்கு தியானம்னா நம்மளுடைய செயலை வந்து எப்ப நம்ம உள்ள வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன, நம்ம கவனம் வந்து புறம் நோக்கி குவியும். அந்த குவிதல் தான் தியானம். செயலை வந்து தியானமா செய்யணும், நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதை ஒன்றி செய்யணும். அங்க செய்பவன் இல்லாமல் செய்யறதுதான் அது தியானம். இதுதான் நிஷ்காமிய கர்மம்னு நம்ம சொல்றோம். என்னன்னா, இதை நான் செஞ்சேன் அப்படின்னு செஞ்சவனோட இணைஞ்சிருக்கிறது வந்து நிஷ்காமியம் கிடையாது. அங்க செய்தல் மட்டும், செயல் மட்டும் தான் இருக்கு.
செயல்பட்டு இருக்கிறது எப்ப சாத்தியம் அப்படின்னா உள்ள விடுதலையோடு இருக்கும் போது மட்டும்தான் சாத்தியம். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மெட்ரோ போ ஐயா, உங்க பேரு ஊரு சொல்லிட்டு பேசுங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிக்கிங்க. ஹலோ ஐயா, மதன் ராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். மதன் ராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆ சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. ஐயா இது ஆன்மீகத்துல அம்மையப்பர்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க ஐயா. சரி, அம்மை சிவம் சக்தி. சரிங்க. அப்ப வந்து சிவம் வந்து அப்படியே ஸ்டேபிளா இருக்குங்க ஐயா. சரி, சிவம் வந்து அப்படியே வந்து அசையாம இருக்கு, ஆனா சக்தி வந்து அசைஞ்சு படைக்குதுன்னு சொல்ல வர்றாங்க ஐயா. சரிங்க சரிங்க. இல்ல இப்ப நம்ம வந்து இப்ப வந்து நம்ம மகா சிவராத்திரி நீங்க உட்காருங்க, அந்த பீல் உட்காருன்னா தீனு சிவம் வந்து இறங்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இந்த சிவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம விந்து சக்தியை அப்படியே நம்ம தலைக்கு ஏத்த சொல்றாங்க. ஹலோ, அப்ப இது தெரியல, இந்த மாதிரி இப்ப டிசப்பியர்ங்கறாங்க. இப்ப வந்து இப்ப வள்ளலார் இருந்தாரு. ஹலோ கேக்குது? ஹலோ ஹலோ ஐயா, கேக்குதுங்க? நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. அதான் ஐயா, திடீர்னு வந்து மறந்து போயிடுறதுங்க ஐயா, அப்படியே வந்து டிசப்பியர்ங்கறாங்க. இதுங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஆனா நம்ம ஐயாவோட ரொம்ப எளிமையா இருக்கு. இவ்வளவுதானா, இதோட முடிச்சுக்கலாமா ஐயா? இது இந்த சிவம் சக்தி இதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு, நம்ம இறுதி நிலை வந்து விடுதலை தான் ஐயா. கேக்குங்க ஐயா, கேக்குங்க. இறுதி நிலை வந்து விடுதலை தான் ஐயா. நீங்க அனுபவம் உணர்ந்தாலுமே அனுபவம் எல்லாமே வந்து போகக்கூடிய ஒண்ணுதான். நீங்க சொல்லக்கூடிய அம்மையப்பன் கான்செப்ட் எனக்கு அதை பத்தி தெரியலீங்க. எனக்கு நான் பத்தி தெரிஞ்சுக்கல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அனுபவங்கள் எல்லாமே வந்து போறதுதான். இந்த இறை உணர்வு தான் நம்முடைய இறை உணர்வு தான் எல்லாத்துக்குமே பேஸ். நம்ம உடம்புல இருக்க நம்ம வந்து உணர்வு பார்த்தீங்களா, இருக்கிறேன்னு உணர்றது எல்லா உணர்வுமே இறை உணர்வுடைய தன்மாற்றம் தான். எல்லா உணர்வும் இறைவனோட தன்மாற்றம் போது எல்லாமே வந்து போக அனுமதிக்கும் போது நாமளே அந்த சிவமா தாங்கியா இருக்கும். நம்முடைய பேஸே அதுதான். அத தனியா உணர்றோம் அப்படின்னா அது கூட நம்ம வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி உணர்றது கூட ஒரு ஒரு பிளிஸ்னஸ், ஒரு ஒரு ஆனந்த உணர்வு கூட உணரலாமே தவிர அது வந்து சிவ உணர்வு அல்ல அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. எல்லா உணர்வும் வந்து போகக்கூடிய உணர்வு தான். அந்த உணர்வு உணர்வுடைய அடித்தளமா இருக்கக்கூடியதான் அந்த மெய் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓ சரிங்க சரிங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க. இல்லைங்கய்யா, நல்லா இருக்கு. ஆனா இது வந்து ஐயா வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்போசாதுங்க ஐயா. நம்ம 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 தலைமுறைக்கு, ஏன்னா வந்து இப்ப இல்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இது வரைக்கும் போய் பார்த்தோம், நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தது இல்லைங்க. ஹலோ, ஏன்னா பல பேர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஐயா. இப்ப இப்ப வந்து ஐயா, அப்புறம் நீங்க, அப்புறம் சரவணன் ஐயா, அப்புறம் சந்திரசேகர் ஐயா, இது இப்ப நீங்க எல்லாருமே சொல்லும் போது இந்த கான்செப்ட் வந்து அழகா வந்து புரியுதுங்க ஐயா. ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு மாதிரி சொல்லி அழகா நல்ல ஒரு தெளிவா இருக்கு. சிறப்பா இருக்குங்கய்யா பகவத் மிஷன். நல்லா உங்க சேவை தொடர வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்கிறதுலயே நிறைய ஞானிகள் இருக்காங்க. புதுசா வந்தவங்க தான் என்ன அந்த புரிதலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஞானிகள் தான் ஐயாங்களுக்கு எண்ணிக்கை நம்ம அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரிங்கய்யா, சரி, நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, வணக்கம். திரு அவர்கள் வந்திருக்காங்க ஐயா. உங்க உங்களுடைய முழு பெயரையும் ஊரும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. திருநாவுக்கரசு,
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரு. இப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னதான் ஐயாவோட புரிதல் இருந்து இருக்கிறேன். நல்லா இருக்குது. இதுவரையிலும் யாருமே ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. எல்லா குருமார்களும் நான் காமிக்கிறேன் அப்போ இது இது பண்றேன் அது பண்ணுங்கன்றாரு. ஐயா மட்டும்தான் ஒண்ணு எதுவுமே இல்லை அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா ஆக்சுவலா அங்க உள்ள போனாலும் போன முறை தான் தெரியுது அங்க எதுவுமே இல்லை, நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க. முக்கியமா இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, எல்லாருமே எனக்கு எண்ணம் வந்ததுன்னு தான் சொல்றாங்க. ஆனா ஐயா மட்டும்தான் எண்ணமே நானுன்ற மனதுல இருந்த எண்ணத்துல தான் வந்துக்குது அப்படின்னும் போது அது ரிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு எண்ணம் வந்ததுன்னு தான் சொல்றேன், எனக்கு அந்த எண்ணம். ஆனா நானுன்ற உணர்வே ஒரு எண்ணம், ஒரு எண்ணம்ன்ற போது அப்போ அந்த ஆழ்ந்த தூக்கத்துல அந்த எண்ணம் கூட இல்லை, நானே இல்லை அப்படின்றது ஒரு கான்செப்ட் புதுசுதாகுது. இதுவரை யாரும் அப்படி சொல்லல. அதே மாதிரி இந்த இப்போ அனைத்து அனுபவங்களும் அடைவதற்கு எதுவுமே இல்லைன்ற போது எல்லா அனுபவங்களும் போயிடுது. அப்ப அந்த நானுன்ற எண்ணமும் அந்த அனுபவமும் போயிட்டு முறோம். இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மெய்ப்பொருள் மட்டும்தாங்க. அதனாலதான் நம்ம இயக்கமும் இயங்குறதா நல்லா உணர முடியுது. அதுதான் இந்த கான்செப்ட். இதுவரில் யாரும் சொல்ல, இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனா இதுதான் ஒண்ணுமே இல்லாததான் எல்லாரும் ஏதோ பண்ணுன்றாங்க. ஐயா மட்டும்தான் ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க எதுவும் பண்றதுக்கு உள்ள எதுவும் வேலை இல்லை அப்படின்ற போது வேற வேலை வெளியே தான் இருக்குது. அதனால எல்லாத்தையும் கரெக்டா பண்றதுக்கு முடியுது. வணக்கம். ஆர் லக்ஷ்மண் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஆ சொல்லுங்க ஐயா. ஐயா இதுக்கு முன்னால பேசினவங்க முன்னாடி ஒருத்தர் கேட்டார்ல அம்மா எப்போன்ட்டு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் எனக்கு சொல்லுங்க. அதாவது இந்த ஐயாவுடைய புரிதலை புரிந்துகிட்ட எல்லாருமே இந்த அம்மையப்பன் வடிவத்துல தான் இருக்காங்கன்னு இது. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து எந்த செயலும் இல்லாம வெளியில சக்தியா பரிமணிச்சுக்கிட்டு ரெண்டுமே நமக்குள்ள இருக்குது. உள்ள வந்து சிவனாவும் வெளியில வந்து சத்தியாவும் நம்ம செயல்படுறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நல்லா சொன்னீங்க. ஓகேங்க. சுப்பிரமணியன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்றேன். ஐயா பேசுங்கய்யா. வணக்கம். வணக்கம். நீங்க நிஷ்காமிய கர்மா பத்தி சொன்னீங்க. ஆமாங்கய்யா. நம்ம ஒரு செயலை செய்துட்டு அந்த ஈஸ்வர அர்ப்பணம் சொல்லிட்டு விடுறது தான் நிஷ்காமிய கர்மாவா? செயல் செய்துட்டு முடிவுற ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லி சில ஆட்களை விட்டுருவாங்க அப்படி. சில அந்த பிராமின் குரூப் எல்லாம் எந்த காரியத்தை செய்தாலும் செய்துட்டு ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உள்ளதான் நிஷ்காமிய கர்மான்னு தெரியல. அதான் பிராப்த கர்மா, சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, காமிய கர்மா வந்து இச்சைக்குட்பட்ட செயல், ஆசைப்பட்டு செய்யக்கூடிய தன்னுடைய ஆசைக்காக செய்யக்கூடிய செயல், தன்னுடைய ஆசைக்காக. ஆமா, தன்னுடைய நலனுக்காகவா? ஆமா, அது ஆகாமியம் என்பது நிஷ்காமியமாகவும் இருக்கிறது காமியமாகவும் இருக்கிறது. ஆகாமியம் அப்படின்னாவே இனி நடக்கக்கூடிய செயல் தான் ஆகாமியம். அத ரெண்டு வகையா பிரிக்கலாம். அதுதான் வந்து காமியமா நிஷ்காமியமா அப்படிங்கிறது தான். சரி சரி. ஆசை வயப்பட்டு செய்யக்கூடியது எல்லாமே காமியம். நிஷ்காமியம் அப்படிங்கிறது விளைவை பத்தி யோசிக்காம, விளைவு என்ன வந்தாலும் அதை வந்து பொருட்படுத்தாம, நல்லதுன்னு தெரியுது நல்லதுன்னு நினைக்கிறத செய்யற விஷயம் தான் நிஷ்காமியம். ஆமா, நல்லதுன்னு நினைச்சு நல்லது பொதுநலன் கருதி கருதி செய்பவர் என்ற உணர்வு இல்லாமல் பொதுநலனை மட்டுமே முன்னிறுத்தி செய்யக்கூடிய விளைவை பற்றி, அதாவது நல்லது செய்யறோம் இதனால வந்து உள்ள வந்து மகிழ்ச்சி வரும், உள்ள வந்து துன்பம் வரும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய செயல் தான் வந்து நிஷ்காமிய கர்மம். இது வந்து ஈஸ்வரன் அர்ப்பணம்னு சொல்லிட்டு செஞ்சாலும் சரி, இல்ல சொல்லாமே அந்த மனநிலையில செஞ்சாலும் சரி, அதுதான் நிஷ்காமிய கர்மம். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.
லட்சுமண ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுங்கய்யா. ஐயா நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. குரலை நீங்க பேசிட்டீங்களோ நான் ஹேண்ட்ஸ் லோயர் ஹேண்ட்ஸ் எடுக்காம கட்டணும். ஐயா நீங்க இதை பேச விரும்புறீங்களா லட்சுமண ஐயா? வேற யாராவது கேள்வி கேட்கவோ இல்ல பேசவோ விரும்பினா நீங்க வந்து ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மைதீன் நீங்க இருக்கீங்களா? மைதீன் இருக்கு சார், சொல்லுங்க சார். வா, நீங்க மார்னிங் நம்ம பேசணும்ல, அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. நீங்க சொன்னது பிளஸ் வந்து ரொம்ப போராட்டம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ அந்த போராட்டமும் இல்ல, அதே மாதிரி சரி மத்தவங்களை நான் மாத்தணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப அந்த எண்ணமும் இல்ல, யாரு அவங்க தேவைப்பட்டா அவங்க எடுத்துக்கிடுறாங்க, இல்லாட்டா விட்டுறாங்க, அவ்வளவுதான். தெளிவு கிடைச்சிருக்கு சார் இந்த ஞானம்ங்கிறது நம்ம சொல்லணும் அவ்வளவுதான் நம்ம கடமை செய்யணும் அவ்வளவுதான் அவங்க ஏத்துக்கிறதை பத்தி நம்ம வருத்தப்படவோ அது கோவப்படவோ நம்ம தெரிஞ்சவங்க நம்ம சொல்ற கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவோ கூடாது. உதாரணத்துக்கு நம்ம ஒய்ஃப்ட சொன்னா கூட சில சமயம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. அவங்களுக்கா தோணும் போது தெரிஞ்சுக்கிறாங்க. எப்பவுமே நம்ம கட்டாயப்படுத்தி எதையுமே கொண்டு வர முடியாதுங்கிறது ஈஸியா புரியுது சார். கண்டிப்பா 100% கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா போய் சேராது. டைம் நம்ம ஒரு ஃபோர்ஸ்ல சொல்லலாம், ஆனா அது வேஸ்ட் தான். ஓகே, நன்றி மைதீன். ஓகே, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். டைம் ஆயிடுச்சு, நாம நிறைவு கொண்டு வந்துருவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.